உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். குருவே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்னடி? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சரி, இப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? புரியுதா? சூப்பர், பக்கவ பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசு. ஓகே. ஹலோ அக்கா. என்ன இந்திரா, பத்திரமா போயிட்டியா? இன்னும் ரீச் ஆகலையா? நான் வந்துட்டேன்க்கா. இங்க வந்து ஒரு 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 30 மினிட்ஸ் ஆகுதுக்கா. ஏண்டி, அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு ஃபோன் பண்ணி வந்துட்டேன்னு கூட சொல்ல முடியாதா உனக்கு? அக்கா, சொல்லணும் ஒண்ணுதான். தனியா போற, நானே பயந்துட்டு இருக்கேன். இந்திரா, நீ ஏண்டி இப்படி பண்ற? அக்கா பயப்படுவேன்னு உனக்கு தோணலையா? அக்கா என்னக்கா, நீ நானே இப்பதான் வந்தேன், சரி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா உன கூப்பிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ ஏங்கா இப்படி கோவப்படுற? அது சரி. ஆமா, நீ எங்க தங்க போற? எங்க தங்கிறது? அம்மா, உன் கூட ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்கன்னு சொன்னல, இருக்காங்க தானே? வந்து அவங்க எல்லாரையும் பார்த்துட்டல? அவங்களெல்லாம் பார்த்தாச்சு, பார்த்தாச்சுக்கா. எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க இந்திரா, கொஞ்சம் பத்திரமா இருன்ன. சரிக்கா. அம்மா, நீங்க தங்கி இருக்கிறது வீடா இல்ல ஹோட்டலா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? இது 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 வீடுக்கா? ஐயோ இல்ல, இது ஹோட்டல். வீடுனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்ல. சரி சரி, வெளியூருக்கு போயிட்டு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அம்மா, ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? இங்க ஒரே ரூம்ல 1, 2 பேருக்கா? சரி, உன் ரூம்ல இருக்கிற உன் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் கொடு, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபோன் நம்பர் கேக்குறா? எனக்கா ஃபோன் நம்பரா? ஆமாண்டி, தனியா வேற போயிருக்கேன். கல்யாணி உன் கூட இருந்திருந்தாவது ஓகே, ஆனா இப்ப அவளும் இல்ல. ஒருவேளை உன் ஃபோனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப நான் என்ன பண்றது? அக்கா, இப்ப ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாருக்கா, இவங்க எல்லாம் யாரும் ஃபோன் நம்பர்ல ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீ மாத்திர கரெக்டா சாப்பிடுறியா இல்லையா? அதெல்லாம் சுபாக்கா கரெக்டா கொடுத்துட்டாங்க. என்ன, நான் தான் கூட வந்திருக்கணும். உன்னை தனியா அனுப்பிட்டு இங்க எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்னக்கா நீ, நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கு நீ சின்ன பிள்ளைதாண்டி. உன் வாழ்க்கை லட்சியம் வேற இல்ல. நீ நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதிட்ட, வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு படபடப்பாவே இருக்கும் இந்திரா. அக்கா, எனக்கு இங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ இந்த மாதிரி டென்ஷன் படபடப்பெல்லாம் ஆக கூடாதுக்கா. இது பாரு, இது உன் உடம்ப மட்டும் இல்ல, உன் வயித்துல இருக்கிற குட்டி பையனையும் பாதிக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? அது எப்படி குட்டி பையன்? ஏன், குட்டி பாப்பா இருக்க கூடாதா? அதெல்லாம் இல்ல, குட்டி பையன்தான். நான் தான் அவனோட ஸ்பெஷல் சித்தி. இல்ல, அதான் அவன் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். உனக்கு கூட இதெல்லாம் தெரியாது, தெரியுமா? என்ன பண்ற நீ? இல்ல, நம்ம வீட்டுல நீ கீழே படுத்துப்ப, இப்போ உனக்கு வேற உடம்பு சரியில்லை, நீ மேல படுத்துக்கோ. நான் அப்படியே இப்படி படுத்துக்கிறேன். ஓ,
நீ என்ன அவ்ளோ வீக்கா? சரி, உனக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல்லாம் அவ்ளோ இல்ல போல இருக்கே. எனக்கு என் மேல செம்ம கான்ஃபிடன்ஸ் பா, பயங்கர கண்ட்ரோல். அது இல்லாதவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ போ, போ போ. நீ எங்கயாவது போய் மூலையில படுத்துக்கோ போ. ஏய் நக்கலா, அப்படியே விட்டேனா? யார பார்த்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லன்னு சொன்னேன்? நான் எத்தனை வருஷம் கோயட்ல படிச்சு ஒரு பொண்ணு கூட கூட அது அது ஒரு பொண்ணு கூட கூட சொல்லு, உள்ள சொல்லு கௌதம், ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணு கூட கூட நான் வெளியில போனது இல்ல, இப்படி நெருக்கமா பழகுனது இல்லன்னு சொல்ல வந்தேன். நல்லா செம ஸ்ட்ராங் மேடம். அப்ப போ, பேசாம அங்க போய் தூங்குங்க. உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்து கவனிச்சதுல ஓவரா திமிர் ஆயிடுச்சு. எக்ஸாம் முடியட்டும், இருக்கு உனக்கு. நான் தூங்கிட்டேன் கௌதம் சார். நீங்க யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்க? யாரு? நானு, தனியா. இருக்கட்டும், நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் உனக்கு. கௌதம், பேசாம தூங்கிரு. கௌதம், இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். நீ என்ன எப்படி கேர் பண்ற, என்ன உனக்கு இவ்வளோ பிடிக்குமா? அப்புறம் எப்படி டைவோர்ஸ் அப்ளை பண்ண? இப்படி நீ ஒவ்வொரு முறையும் நெருங்கி வரும்போதெல்லாம் அந்த டைவோர்ஸை நினைச்சு நினைச்சுதான் நான் விலகி போறேன் கௌதம். ஒருவேளை நீ அதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம்தான் உனக்கு என் மேல இவ்வளோ பாசம் வந்துச்சா? இது பாசமா இல்ல லவ்வா? ரெண்டும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா? எனக்கு எதுவுமே தெரியல கௌதம். ஆனா இது முடியக்கூடாதுன்னு மட்டும் ஒரே ஏக்கமா இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.